அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த ஒரு சமுதாயம் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் எப்படி சொல்றாங்க, நீங்க தான் வெளியாக்கப்பட்ட சமூகங்களிலேயே நீங்க தான் சிறந்தவர்கள், நீங்க தான் சிறந்த குடும்பத்தாகிக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னண்டா, நீங்க நன்மையான விஷயங்களை ஏவுறீங்க, அதே போல தீமையான விஷயங்களை விட்டு மக்களை தடுக்கிறீங்க சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த ஒரே ஒரு விஷயத்தின் மூலமாகத்தான் ஏனைய நபிமார்களுடைய சமுதாயத்தை விட அல்லாஹு தஆலா இந்த கடைசி சமூகத்தை அல்லாஹு தஆலா உயர்த்திக்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா மேலும் சொல்ற நேரத்தில் அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்தை விட்டு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சொல்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹு தஆலா இந்த நன்மையை ஏவுற விஷயம், அதே போல தீமையை தடுக்கிற விஷயத்த நீங்க உங்களிலிருந்து ஆரம்பிங்க, உங்களுடைய குடும்பத்திலிருந்து நீங்க ஆரம்பிங்க சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றதை நாங்க பார்க்கிறோம். ஏன் சொன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பம் அவனுக்கு முதலாவது பொறுப்பு. என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, நீங்க ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர்கள், நீங்க ஒவ்வொருத்தரும் மெய்ப்பாளர்களாக கொண்டிருக்கிறீங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்புகளை பத்தி அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமை நாளில் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கான். இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் சொன்னாலும், நான் என்னுடைய தாவாவுடைய பணியை ஆரம்பிக்க வேண்டிய இடம் என்னுடைய வீடாக இருந்து கொண்டிருக்கிறேன். நான் என்னிடத்திலிருந்து இந்த தாவாவுடைய பணியை ஆரம்பித்து என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், அதே மாதிரி என்னுடைய உறவினர்கள், இப்படி என்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கும்படி அல்லாஹு தஆலா இந்த தாவாவுடைய விஷயத்தை சொல்லி காட்டுறது நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி எங்களுக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த குடும்பத்திலிருந்து நாங்கள் இந்த தாவாவுடைய பணியை செஞ்சு கொண்டு போகிற நேரத்தில் அப்போதான் ஒரு சரியான ஒரு திருத்தம், ஒரு சரியான ஒரு திருத்தத்தை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக. ஏனென்றால் நாங்கள் பார்க்கணும், ஒரு மனிதன் தன்னுடைய பொதுவான வாழ்க்கையில், தன்னுடைய சமூக வாழ்க்கையில் அவன் எவ்வளோ நல்ல ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறேன், தன்னுடைய பொதுவான வாழ்க்கையில் அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்திரலாம், அவன் நடிச்சு கொண்டு அவனுடைய பொதுவான வாழ்க்கையில் இருந்து கொள்ளேன். ஆனால் தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய மனைவிக்கு முன்னால் அவன் எவ்வளோ நாளைக்கு நடிக்க முடியும் என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் என்னுடைய வீட்டுக்குள்ளால் உள்ள என்னுடைய நிலைமை எப்படி இருந்து கொண்டீங்க. நான் வெளி வாழ்க்கையில் நான் நல்ல முறையில் தொழக்கூடிய ஒரு மனிதனாகிப்பேன், நல்ல பழக்க வழக்கங்களை உடைய ஒரு மனிதனாகிப்பேன். அதே நேரத்தில் என்னுடைய வீட்டு வாழ்க்கையை நான் எடுத்துக்கொண்டேன் சொன்னால், என்னுடைய வீட்டில் அதுக்கு எதிர்மாறான ஒரு நிலைமையில் நான் இருப்பேன்னு சொன்னால், அது ஒரு போலியான ஒரு தோற்றத்தை நான் சமூகத்துக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் சொல்கிறது எங்களுக்கு வழங்கும். அதே மாதிரி எங்களுடைய குழந்தைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலிருந்தே நாங்கள் எங்களோட தவாவுடைய பணியை ஆரம்பித்தோம் சொன்னால், நாங்கள் எப்படி வெளியில் வந்து தொழக்கூடிய மக்களாகிக்கிறோமோ, எப்படி வெளி வாழ்க்கையில் நாங்கள் தொழக்கூடிய மக்களாக ஐந்து நேரம் பெணிதலாக இமாஞ்சமாத்துடைய தொழுகையை தொழக்கூடிய மனிதன் ஆகிக்கிறேன் நான், அதே மாதிரி என்னுடைய வீட்டிலையும் சில வணக்கங்களை நான் ஆக்கிக்கொள்வோம். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபிரிஸ்தான்களாக ஆக்கிக்கொள்ளவானம், உங்களுடைய வீடுகளை நீங்கள் இந்த மையவாடிகளை போல ஆக்கிக்கொள்ளவானம், உங்களோட வீடுகளில் நீங்கள் அமல்களை செய்யணும் சொல்கிற விஷயத்தை நபி அவங்க சொல்லியிருக்கிறான். எங்களுக்கு தெரியும் சுன்னத்தான அமல்கள், ஆண்களை பொறுத்தவரையில் சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள் வந்து வீட்டில் தொழுகிறத நபி அவங்க ஆர்வப்படுத்திக்கிறாங்க, அது சிறந்ததுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் ஏன்னு சொன்னால், எங்களோட வீட்டில் அந்த தீனுடைய அமைப்பு, தீனுடைய சூழல் எங்களோட வீட்டுள்ளுக்கும் வரணும் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை எங்களுக்கு கட்டுத்தந்திக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஏன்னு சொன்னால், சில நேரத்தில் நாங்கள் வெளியில் நல்ல அமைப்பில் இருக்கக்கூடியவங்களாகிப்போம், ஆனால் என்னுடைய வீட்டில் என்னுடைய தொழுகைகளில் நான் குறைபாடுடையவனாகிட்டேன், வீட்டில் எந்த ஒரு சுன்னத்தான ஒரு தொழுகையை தொழக்கூடிய ஒரு மனிதனாக நான் ஆகிக்க மாட்டேன், அதே மாதிரி என்னுடைய குர்ஆனுடைய திலாவத்தை எடுத்து பார்த்தோம் சொன்னால், நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்கு குர்ஆன் ஓதும்படி நாங்கள் ஏவுவோம், குர்ஆன் ஓதும்படி எங்களோட குழந்தைகளுக்கு நாங்கள் செல்லுவோம்.
ஆனா எங்கட வாழ்க்கையில எத்தனை தடவை நான் வீட்டுல என்னுடைய மனைவிக்கு முன்னால என்னுடைய குழந்தைக்கு முன்னால நான் குர்ஆனை எடுத்து ஓதக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேன் சொல்றது நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம். நான் எந்த அளவுக்கு அதை குர்ஆனுடைய தொடர்புவை நான் வச்சுக்கிறேன், என்னுடைய குழந்தை விளங்கணும், இது என்னுடைய வழிகாட்டி குர்ஆன், இதுதான் எனக்கு வழிகாட்ட போகுது, நான் மௌத்து வரைக்கும் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு இந்த குர்ஆன் தான் என்பதை நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம். அந்த விளக்கத்தை எந்த அளவுக்கு என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக நான் வச்சு கொண்டிருக்கிறேன் சொல்றதை நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். எந்த அளவுக்கு என்னுடைய குழந்தைக்கு இது சம்பந்தமான அறிவுகளை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் சொல்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம். நாங்கள் குர்ஆன் ஓதுறது எப்படி நானும் நீங்களும் எங்களுடைய நாடுகளில் எப்படி குர்ஆனை ஓதினோமோ அதே அடிப்படையில் தான் எங்கட குழந்தைகளையும் இன்றைக்கு குர்ஆனை ஓத வச்சு கொண்டிருக்கோம். குர்ஆனை ஓதுறது என்ற அந்த அடிப்படையில் அதில் எந்த விளக்கமும் எனக்கு தெரியலாட்டியும் பரவாயில்ல, என்னுடைய குழந்தை 30 ஜுசுவையும் ஓதி முடிச்சிடும். அது ஒரு பொறுப்பாக, அது ஒரு கடமையாக நாங்கள் எல்லோரும் செஞ்சு கொண்டிருக்கோம். அது பிழையான ஒரு விஷயம் இல்லை, ஆனால் எந்த அளவுக்கு என்னுடைய இன்வால்மெண்ட் அதில் இருக்குது, ஒரு தாயாக ஒரு தந்தையாக எந்த அளவுக்கு அதனுடைய இன்வால்மெண்ட் என்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கும், என்னுடைய வீட்டில் எத்தனை எவ்வளவு நேரம் நான் அந்த குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேன், என்னுடைய குழந்தை இடத்துல எந்த அளவுக்கு நான் இந்த குர்ஆனை பற்றி சொல்லியிருக்கிறேன், இதுதான் என்னுடைய வழிகாட்டி சொல்ற விஷயத்தை எந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றா நாங்கள் நினைக்கிறோம் என்னென்றா தௌவான்னு சொன்னால் ஒரு அமைப்பாக இருந்து மற்ற மக்களுக்கு சொல்றது தான் தௌவான்னு சொல்ற அடிப்படையில் நாங்கள் விளங்கி வச்சுக்கிறோமோ சொல்ற நினைக்கிற அளவுக்கு தோன்று. என் குடும்ப வாழ்க்கையில நான் எந்த விதமான தௌவாவுடைய பணியிலே நான் ஈடுபட தயாரில்லை. நான் எந்த அடிப்படையிலையும் என்னுடைய வீட்டுக்குள்ளுக்கும் என்னுடைய குழந்தை இடத்துல என்னுடைய மனைவி இடத்துல மார்க்கத்தை பேசுறதுக்கு நான் தயாராக இல்லாத நிலைமையில் கொண்டிருக்கேன். நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம், என்னுடைய வீட்டில் ஒரு கணவன் ஒரு மனைவியும் எவ்வளவு நேரம் இந்த மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கோம், எவ்வளவு நேரம் இன்னொரு மனிதனை பற்றி பேசக்கூடிய அதுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் அதிகமாக இருக்குதா, அல்லது இந்த மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய அந்த நேரம் அதிகமாக இருக்குதான்னு சொல்றது நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம். ஏனென்றா அங்கே தான் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் வளர்க்க போகிறோம். எவ்வளவு நேரம் எனக்கு தேவையில்லாத விஷயங்களை நான் கடந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய குழந்தையையும் அதே நிலைமையில தான் நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன் சொல்றது நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம். அப்ப என்னுடைய வீட்டுக்குள்ளுக்குள்ள நிலைமை, நான் வீட்டுக்குள்ள நேரத்திலையும் என்னுடைய தௌவாவுடைய பணி அங்க முடிவடையலைன்னு சொல்றது நாங்கள் விளங்கிக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி கேட்கப்பட்ட நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபியுடைய வாழ்க்கையில் குர்ஆனாகத்தான் இருந்தது, எங்கட வாழ்க்கையிலையும் எங்களுடைய வீட்டுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கை குர்ஆனுடைய வாழ்க்கையாக இருக்கும், நான் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் என்னுடைய குழந்தைக்கு முன்னாலேயும் சரி என்னுடைய மனைவிக்கு முன்னாலேயும் சரி நான் ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக நான் நிற்கப்படுறேன், அதே மாதிரி ஏமாற்றக்கூடிய ஒரு மனிதனாக, அதே மாதிரி மோசமான விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக நானோ என்னுடைய மனைவியோ இயந்திரப்படாது. அது ஒரு முக்கியமான ஒரு தௌவாவாக இருந்து கொண்டி நான் எதை செய்கிறேனோ அந்த விஷயத்தை என்னுடைய குழந்தை செய்கிறதை நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கும், நாங்கள் தொழுகிற மாதிரி அது தொழும், நாங்கள் பேசுகிற மாதிரி ஃபோனில் பேசுகிற மாதிரி அந்த குழந்தை பேசும். அப்போ நான் நல்ல விஷயங்களை நான் என்னுடைய தௌவாவுடைய அந்த பொறுப்பை விளங்கி என்னுடைய வீட்டுக்குள்ளாக நான் அந்த நல்ல விஷயங்களை பேசக்கூடிய மனிதனாக இருப்பேன்னு சொன்னால் என்னுடைய குழந்தையும் அதே விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்காக லேசான முறையும் லேசாகவும் இருக்கும், அதே மாதிரி என்னுடைய பொறுப்புக்கும் நான் வகை சொல்லக்கூடிய ஒரு மனிதனாகவும் ஆக்கிக் கொள்ள முடியும். அதனால எங்களுடைய வீட்டுள்ளுக்கும் எந்த அளவுக்கு இந்த தௌவாவுடைய பிரச்சாரமும் சரி என்னுடைய வீட்டுள்ளுக்கும் நான் தொழுகிற விஷயமாக இருக்கலாம், ஓதுகிற விஷயங்களாக இருக்கலாம், ஏனைய நல்ல பண்புகளுடைய விஷயங்களாக இருக்கலாம், எல்லா விஷயத்தையும் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் சேர்ந்து செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுடைய சமூகத்தில் ஒரு சிறந்த சமூகத்தை எங்களுக்கு கட்டி எழுப்புறது லேசான ஒரு விஷயமாயிருக்கும். அதனால் இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன் அடிப்படையில் எங்களோட வாழ்க்கை அமைச்சு கொடுறதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி
ஒரு முக்கியமான பொறுப்பு தான் சமூகத்தில் எங்களுடைய தவாவுடைய தேவையை இது ஒழியும். இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு எங்களுடைய தவா தேவையானது என்றத எங்களுக்கு சில அனுபவங்களின் மூலமாக எங்களுக்கு வழங்கிக் கொள்ளேன். நானும் நீங்களும் இந்த நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம், 10 வருஷம், 20 வருஷங்கள் ஆகிட்டு எங்களோட வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதியை நாங்கள் இந்த நாட்டில் தான் கழிச்சு. என்னுடைய வாழ்க்கையில் நான் எனக்கு அதிகமான எனர்ஜி உள்ள காலம் அந்த காலத்தை நான் இந்த நாட்டில் தான் நான் கழிச்சிக்கிறேன். எப்போ நாங்கள் இந்த தவாவுடைய ஒரு அமைப்பாக ஆகிறதுக்கு முன்னாலேயும் சரி, ஒரு தவா என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சமூகத்துக்கு தேவைன்னு சொல்லி நாங்கள் விளங்குறதுக்கு முன்னால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்கிறத நாங்கள் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த தவாவுடைய அமைப்பு மிகப்பெரும் மாற்றத்தை எங்களுக்குள்ளால் ஏற்படுத்திக்குது சொல்கிறது எங்களுக்கு விளங்கக்கூடியதாகி. நாங்கள் ஆரம்ப காலங்களில் நாங்கள் ஜும்மா தொழுவோம், அதுவும் கடைசி நேரத்தில் வந்து ஜும்மாவுடைய தொழுகையை தொழுவோம். அதில் எதுவும் எங்களுக்கு விளங்காது. கடைசி நேரத்தில் ஜும்மாவுடைய தொழுகையை தொழுதுட்டோம். எங்களுடைய நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் ஒரு சினிமா படத்தோடு தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை. இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் சொன்னால், எங்களுக்கு கிடைக்கிற ஒரு டேயோ கிடைக்கிற அந்த ஓய்வு நேரம் அதிகமாக சினிமாவில் கழிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது நல்ல விஷயங்களை கழிச்சிக்கிறோமான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்டா, இந்த தவாவுடைய தவா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அதிகமாக நாங்கள் பாவத்தில் தான் கழிச்சிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையை பார்த்தோம் சொன்னால், அதிகமான நேரம் பாவத்தில் கழிச்சிக்குவோம் நாங்கள். சில பாவங்கள் அது பாவம்னு கூட எங்களுக்கு விளங்காது. தொழுகை அதை பற்றி ஒரு எந்த சிந்தனையும் இல்லாத மக்களாக நாங்கள் இணைப்போம். இந்த தவாவுடைய ஒரு அமைப்பு வாரதுக்கு முன்னாலேயும் சரி, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நானும் தவாவுடைய பிரச்சாரத்தை எடுத்து செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நானும் ஆகணும், நானும் அந்த அல்லாஹ் செல்லக்கூடிய அந்த சிறந்த மனிதனாக சிறந்த சமூகமாக என்னை மாற்றிக்கொள்ளணும் என்று நான் எப்போ இந்த அமைப்புக்குள்ளால இந்த தவாவுக்குள்ளால நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டேனோ அதுக்கு முன்னுக்குள்ள வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் சொன்னா, ஹராம் ஹலாலை பத்தி எனக்கு தெளிவான ஒரு தெளிவுண்டிருந்தீங்க. அதே மாதிரி நான் அதை தெளிவாக விளங்கி கொள்ளணும்னு சொல்லி நான் அதை விளங்கி கொள்றதுக்கு முயற்சியும் சிந்திக்க மாட்டேன். அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும், ஒரு சமூகத்துல ஒரு தவா என்ற ஒரு விஷயம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடியதாக இருக்கு. நான் எப்போ என்னை தவாவில் ஈடுபடுத்தக்கூடியவனாக இருக்கிறேனோ அப்போ அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ்வுக்கால எங்களுக்கு தான். நாங்கள் ப்ரோக்ராம்களை தவற விடாமல் நாங்கள் அந்த ப்ரோக்ராம்களில் கலந்து கொள்வோம். நான் எப்போ ஒரு தவாவுடைய அமைப்பில் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேனோ அல்லது நானும் தவா செய்யணும் சொல்லி என்னை தயார்படுத்திக் கொள்கிறேனோ அந்த நேரத்தில் நான் அதிகமாக இஸ்லாத்தை விளங்கணும்னு சொல்கிற ஒரு ஆர்வத்தை அல்லாஹ்வுத்தாலா எங்கள் உள்ளத்தில் தாக பார்க்கும். அல்லாஹ்வுத்தாலா எப்படி சொல்கிறான், அல்லாஹ்வுத்தாலா யாருக்கு நிலவன் ஆன்றானோ யாரோட அன்பு வைக்கிறானோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது என்னன்னு சொன்னால், இந்த மார்க்கத்துடைய விளக்கத்தை அல்லாஹ்வுத்தாலா கொடுப்பான். மார்க்கத்துடைய விளக்கங்கள் அல்லாஹ்வுத்தாலா கொடுப்பான். நாங்கள் யோசிச்சு பார்க்கணும், நாங்கள் யாரும் மதரசாக்களில் சென்று ஓதி அதுக்கு பின்னால் இந்த மார்க்க பிரச்சாரங்களை செய்யணும். எங்களுடைய டியூஸ்டே சேக்கலாக இருக்கலாம், அதே போல் மண்டே சேக்கல்களாக இருக்கலாம், லேடிஸுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், அதே போல் ஜென்ஸுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் யாரும் மதரசாக்களில் சென்று ஓதி அதுக்கு பின்னால் பிரச்சாரம் செஞ்சவங்கள் அல்ல. அல்லாஹ்வுத்தாலா அதற்குரிய தேவையை ஆர்வத்தை அல்லாஹ்வுத்தாலா தந்தான், படிச்சு கொள்ளணும்னு சொல்கிற ஆர்வத்தை அல்லாஹ்வுத்தாலா எங்களுடைய உள்ளங்களில் போட்டான். அதே மாதிரி ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் என்ன தயார்படுத்தி கொண்டு அந்த விஷயங்களை ஈடுபடுறதை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி எங்களுடைய அமளி பாதத்துக்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், எப்போ நாங்கள் இந்த தவாவுடைய அந்த வேலைக்குழுப்பு நாங்கள் எங்களுடைய காலடி எடுத்து வச்சோமோ அதுக்கு பின்னால் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான மாற்றங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். என்னுடைய பாவங்கள்லேருந்து நான் விடுபடுறதுக்கு அல்லாஹ்வுத்தாலா அதிகமான சந்தர்ப்பங்களை சந்திக்கிறேன். நான் எந்த விஷயத்தை பேசுகிறேனோ அந்த விஷயம் பப்ளிக்காக நடக்கிற நேரம் அதுலேருந்து நான் என்ன ஒதுக்கி கொள்கிற அந்த தன்மை அல்லாஹ்வுத்தாலா சந்திக்கிறேன். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விளங்கியலும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், நான் என்ன தவாவில் எந்த அளவுக்கு அதிகமாக வீரியமாக ஈடுபடுத்துகிறேனோ அந்த அளவுக்கு அதிகமாக என்னிடத்தில் மாற்றம் வர்றது எங்களுக்கு பார்க்குறேன்.
சில நேரங்களில் நாங்கள் ஒரு பாவத்துடைய சூழலுக்கு போவோம், பாவத்துடைய சூழலை நாங்கள் நெருங்கிப்போம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி எங்களுக்கு உதவி செய்கிறான்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு ஒரு தவா செய்யக்கூடிய ஒரு மனிதனுடன் இறக்கமானவனாக இருக்கிறான்னு சொன்னால், எந்த அளவுக்கு குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சு கொண்டிருக்கிறதோ, அதே மாதிரி ஒரு மூணாவது மனுஷனும் என்னை பார்த்து கொண்டே இருப்பான். எப்போ நான் தவாவுடைய அந்த களத்தில் இறங்குறேனோ, அப்பயே என்ன ஒரு மூணாவது ஒரு மனிதன் என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். அது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செஞ்ச மிக பெரும் அருள் கிருபை. அல்லாஹ் தஆலா நான் பாவத்தில் போகிற நேரம் எல்லாம், பாவத்துக்கு நெருங்குற நேரம் எல்லாம் அல்லாஹ் தஆலா என்னை இழுத்து பிடிக்கிறான். அல்லாஹ் தஆலா இன்னொரு மனிதனின் மூலமாக, நீங்கள் அந்த இடத்துக்கு போகப்படாது, நீங்கள் தவாவுடைய ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு மனிதன், நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் நிற்கப்படாது. அதில் ஏழைய மனிதர்கள் இருக்கிறவங்களும் முஸ்லீம்களாக இருப்பாங்க, எங்களுடைய சகோதரர்களே இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு எங்களுடைய இரக்கம்டா, நீ போகப்படாது. மற்ற மனிதர்கள் எல்லாம் போகலாம், மற்ற மனிதர்கள் எல்லாம் அந்த சூழலில் நிற்கலாம், ஆனால் நீ நிற்கப்படாது. அல்லாஹ் தஆலா உன்னை கிளீன் பண்ணுறான், உங்களோட வாழ்க்கை அல்லாஹ் தஆலா கிளீன் ஆக்கி எடுக்கிறான். என்னோட வாழ்க்கையில பார்க்கிறது ஒரு மோசமான காரியங்கள் நடக்கிற இடங்கள் ஈக்கும், அது பாவத்துக்கு அண்மித்த நிலைமையில நாங்கள் ஈப்போம். சில நேரங்களில் எங்களுடைய வருமானத்துகளுக்காக, எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் போவோம். அந்த நேரத்தில் கூட எங்களை அந்த இடத்துல இருந்து தூரமாக்குறதுக்கு மக்கள் முயற்சி செய்வாங்க. உங்கள்கிட்ட நேரடியாக வந்து செல்லையிலாட்டி, உங்களுடைய ஃப்ரெண்ட் இடத்துல, உங்களுக்கு மிச்ச நெருக்கமான ஒரு மனிதர் இடத்துல செல்லி, இந்த மனிதர் அந்த இடத்துக்கு போகப்படாது, அவர் அந்த இடத்துக்கு போறது அவ்வளவு நல்லதில்லை. செல்றத எங்களுடைய காதுகளில் கேட்கறத நாங்கள் பார்க்கணும். அப்ப இது தௌவா செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு மிக பெரும் அருளாக கொண்டிருக்கு. நான் பாவத்தை நான் நோக்கி ஒரு தவறுதலாக சரி ஒரு மனிதன் போற நேரத்துல, அந்த மனிதனை தடுக்கிறதுக்காக வேண்டி அதிகமான மக்கள் இருப்பாங்க. நான் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக, ஒரு பப்ளிக்காக கலந்து ஒரு சாதாரண மனிதனாக நான் சொன்னா, அதை பத்தி யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க, யாரும் அதை கணக்கை ஒரு உள்ளத்துல எடுக்க மாட்டாங்க. எல்லோரும் செய்யறாங்க, பில இவரும் செய்யறாங்க, அவ்வளவுதான் அதுக்குரிய வெளிவாகி. ஆனா ஒரு தவாவுடைய களத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், தவா செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படின்னு சொன்னா, எல்லோரும் செய்யலாம், ஆனா இவர் அந்த இடத்துக்கு கூட போகப்படாது. இது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செஞ்ச மிக பெரும் அருள். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக சரி நான் இந்த தவா ஒளிந்து கொண்டிருக்கணும், இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக சரி என்னுடைய பாவத்தில் என்னை கலட்டி கொள்றதுக்கு அல்லாஹ் தஆலா செஞ்ச இந்த உதவிக்கு சரி, நான் என்னுடைய வாழ்க்கையை இந்த தவாவில் என்னுடைய வாழ்க்கையை நிலைச்சீக்கு செய்யக்கூடிய மனிதனாக நான் ஆகும். அதனால இந்த தவான்னு சொல்ற விஷயம் ஒரு குறிப்பிட்ட சில மக்களுக்கு உள்ளது இல்லை. ஏனென்றா என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அதிகமாக வரணும்டா, நான் அதிகமாக தவா செய்யக்கூடிய மனிதனாக ஆகும், அதிகமாக குர்ஆன் ஹதீஸை படிக்கக்கூடிய மனிதனாக நான் ஆகிற நேரம் அந்த தவா செய்யக்கூடிய அந்த தேவை எனக்கு வரும். எங்களை யாருக்கும் தவாவுடைய இந்த அமைப்புக்குள்ளால வர்றதுக்கு முன்னால, தவாவுடைய இந்த வேலைக்குள்ளால வர்றதுக்கு முன்னால இன்னொரு மனிதனை பத்தி கவலைப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட எங்களை உள்ளத்துல இருந்தீங்க. ஒரு மனிதர் அவர் தொழாமிப்பாரு, அவர் ஜும்மாவுக்கு கூட வராமிப்பாரு, அவரை பத்தி எந்த ஒரு கவலையும் எங்களை உள்ளத்துல இருக்காரு. எப்ப இந்த தீனை எங்களுடைய உள்ளத்துல சுமந்தோமோ, எப்ப அதுக்காக வேண்டி நானும் உழைக்கணும்னு சொல்லி, என்னுடைய வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிக்கணும்னு சொல்லி நான் எப்ப நினைச்சேனோ, அப்போ ஒரு மனிதனை பத்தி, அது யாரோ ஒரு மனிதன், அவரை நான் எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அப்படி இருந்தாலும் அவர் ஒரு முஸ்லீம், அவர் தொழுகை அறியாக இல்லை, அவர் ஒரு முஸ்லீம், அவர் ஹராம் ஹலால பேணக்கூடிய ஒரு மனிதனாக இல்லை என்று நினைக்கிற நேரத்துல, எங்களோட உள்ளத்துல அதுக்காக வேண்டிய ஒரு கவலை வாழ நாங்கள் பார்க்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா ஒரு தன்னுடைய இன்னொரு அடியானை பத்தி அல்லாஹ் தஆலா கவலைப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். அவருக்காக துவா கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஒரு மனிதர் ஒரு சோதனையில் இருக்கிறாரு, அவருக்கு துவா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தாரான். எப்ப தாரான்,
எப்ப விளங்குறோமோ, எப்ப இந்த தவுவாவுடைய வேலையை நாங்க எடுக்கிறோமோ, நாங்க பிரச்சாரம் செய்யறோமோ, அதுக்கு பின்னாலதான் அதனுடைய வெளிவு எங்களுக்கு விளங்குது. இன்னொரு மனிதனுடைய கஷ்டத்துக்கு நான் துவா செஞ்சா அல்லாஹ்வுத்தாலா எனக்கு ஒரு மலக்கை நியமிக்கிறான். அது பப்ளிக்கா செய்யற துவாவை பத்தி அல்லாஹ்வுத்தாலா செல்லல. நீ உன்னுடைய தனிமையில உன்னுடைய பிரார்த்தனையோட இன்னும் உன்னுடைய ஒரு சகோதரனுக்காகவும் நீ துவா செய்கிறாய். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுத்தாலா இன்னொரு மலக்கு அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு நியமிக்கிறான். இந்த மனிதனுக்கும் அந்த மலக்கு துவா செஞ்சு கொண்டிருப்பாரு. அப்ப இதெல்லாம் எப்ப நாங்க விளங்குறோம்டா, ஒரு அல்லாஹ்வுடைய தீனை மத்த மக்களுக்காக நான் செல்லணும், நல்ல விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலையும் எடுத்துக்கொள்ளணும், மத்த மக்களுக்கும் செல்லணும் சொல்லி எப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கை அமைச்சு கொண்டோமோ, அப்ப இப்படியான நல்ல விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில வாழ்ந்து பார்ப்போம். அதனால இந்த விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளணும். எவ்வளவு அதிகம் அதிகமாக தௌவா செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகம் அதிகமாக எங்களுடைய தௌவாவுக்காக வேண்டி எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவழிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் ஆகும். அதனால எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ அதன் அடிப்படையில் எங்களோட வாழ்க்கை அமைச்சு கொள்றது எல்லாம் தரதோ ஃபீஷுவானாக பார்க்குறதாவான அப்படி எல்லாருமே அப்படி ஒரு சொல்லலாம்.